பவுலின் விண்ணப்பம். மேலும் சகோதரரே, தேவ சித்தத்தினாலே நான் சந்தோஷத்துடனே உங்களிடத்தில் வந்து உங்களோடு இளைப்பாறும்படியாக யூதேயாவில் இருக்கிற அவிசுவாசிகளுக்கு நான் தப்புவிக்கப்படும்படிக்கும் நான் எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு செய்யப்போகிற தர்ம சகாயம் அவர்களால் அங்கீகரிக்கப்படும்படிக்கும் நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும் ஆவியானவருடைய அன்பின் நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். சமாதானத்தின் தேவன் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக. ஆமேன். வேண்டிக் கொள்கிறேன். ரோமாபுரியில் உள்ள விசுவாசிகள் தனக்காகவும் ஜெபிக்க வேண்டும் என்று பவுல் அவர்களை வேண்டிக் கொள்கிறார். தன்னுடைய ஜெப விண்ணப்பத்தை பற்றி அவர்களிடம் கருத்தாய் அறிவிக்கிறார். பவுல் அவர்களுக்காக அதிகமாய் ஜெபித்திருக்கிறார். இப்போதோ அவர்கள் தனக்காகவும் ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். விசுவாசிகள் ஒருவருக்கொருவர் ஜெபிக்க வேண்டும். இதனால் ஒருவருக்கொருவர் தங்கள் அன்பை பரிமாறிக்கொள்ள முடியும். கர்த்தரிடத்தில் ஜெபிக்கும் பிள்ளைகள் மற்ற விசுவாசிகளிடத்தில் அன்பாய் இருப்பார்கள். ஜெபத்தின் மூலமாய் அவர்கள் தங்கள் அன்பை வெளிப்படுத்துவார்கள். ரோமாபுரியில் உள்ள விசுவாசிகள் தனக்காக ஏன் ஜெபிக்க வேண்டும் என்று பவுல் காரணம் சொல்லுகிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் அவர்கள் தனக்காக ஜெபிக்க வேண்டும் என்று பவுல் அவர்களை வேண்டிக் கொள்கிறார். அவர்கள் கிறிஸ்துவை நேசிக்கிறார்கள். கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராகவும் தங்கள் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆகையினால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் அவர்கள் தனக்காக ஜெபிக்க வேண்டும் என்று பவுல் அவர்களை வேண்டிக் கொள்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்தில் கிரியை செய்யும் போது நாம் மற்ற விசுவாசிகளிடத்தில் அன்பு கூறுவோம். அவர்களுக்காக ஜபம் பண்ணுவோம். அவர்களை நமக்காக ஜெபிக்குமாறு கேட்டுக்கொள்வோம். ஆவியானவரின் அன்பு நமக்குள் இருக்கும்போது நாம் பிறரிடத்தில் அன்பு கூறுவோம். அவர்களும் நம்மிடத்தில் அன்பு கூறுவார்கள். ஜெபிக்கிறவர்கள் மத்தியில் அன்பு நிறைவாய் தங்கியிருக்கும். அவர்களுக்கு அன்பில் குறைவு உண்டாகாது. ரோமாபுரியில் உள்ள விசுவாசிகள் தனக்காக எப்படி ஜெபிக்க வேண்டும் என்றும் பவுல் அவர்களுக்கு சொல்லுகிறார். ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோட கூட போராட வேண்டும் என்று பவுல் அவர்களை வேண்டிக் கொள்ளுகிறார். நம்முடைய கடமையை செய்யும் போது ஏனோதானோ என்று செய்யக்கூடாது. நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் ஆகிய எல்லாம் சேர்ந்து கடமையை நிறைவேற்ற வேண்டும். நாம் ஜெபிக்கும் போது கருத்தாய் ஜெபிக்க வேண்டும். விசுவாசத்தோடும் எதிர்பார்ப்போடும் ஜெபிக்க வேண்டும். ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். நாம் நமக்காக மாத்திரம் ஜெபித்தால் போதாது. நம்முடைய சிநேகிதருக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும். இதை பவுல் சொல்லும் போது ஜெபங்களில் என்னோட கூட போராட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார். பவுல் ஒவ்வொரு நாளும் தேவனோடு ஜெபத்தில் போராடுகிறார். தனக்காக மாத்திரம் அல்ல, தன்னுடைய சிநேகிதருக்காகவும் ஜெபத்தில் அன்றாடம் போராடுகிறார். தேவனுடைய சமூகத்தில் தங்களுக்காகவும் பிறருக்காகவும் ஜெபிக்கிறவர்கள் அவருடைய கிருபாசன தண்டையில் ஒன்று கூடி வருகிறார்கள். அவர்களுக்குள் ஜெபத்தின் ஐக்கியம் காணப்படும். தேவனுடைய கிருபை அவர்கள் மீது பூரணமாய் தங்கியிருக்கும். ரோமாபுரியில் உள்ள விசுவாசிகள் தனக்காக தன்னோடு கூட ஜெபங்களில் போராட வேண்டும் என்று பவுல் அவர்களை கேட்டுக்கொள்கிறார். நாம் ஜெபிப்பது நல்லது. நமக்காக ஜெபித்தாலும் நம்முடைய சிநேகிதருக்காக ஜெபித்தாலும் நாம் நன்மையான கிரியையை செய்கிறோம். தனக்காக எந்தெந்த காரியங்களுக்காக அவர்கள் ஜெபிக்க வேண்டும் என்று பவுல் அவர்களிடத்தில் சொல்லுகிறார். விசேஷமாய் மூன்று காரியங்களுக்கு ஜெபிக்குமாறு அவர்களை வேண்டிக் கொள்கிறார். அவையாவன: பவுலுக்கு ஊழியத்தில் ஒரு சில பிரச்சனைகள் உள்ளது. அவர் ஒரு சில ஆபத்துக்களை சந்திக்க வேண்டியதாய் இருக்கிறது. யூதேயாவில் இருக்கிற அவிசுவாசிகளுக்கு தான் தப்புவிக்கப்படும்படிக்கு ரோமாபுரியில் உள்ள விசுவாசிகள் தனக்காய் ஜெபிக்க வேண்டும் என்று பவுல் அவர்களை வேண்டிக் கொள்கிறார். பவுலின் பிரயாணத்தில் அவிசுவாசிகள் மூலமாய் ஒரு சில ஆபத்துக்கள் வருவதற்கு வாய்ப்புள்ளது. அந்த ஆபத்துக்களில் இருந்து தேவன் தன்னை பாதுகாக்க வேண்டும் என்று தனக்காய் ஜெபித்துக் கொள்ளுமாறு பவுல் ரோமாபுரியில் உள்ள விசுவாசிகளை வேண்டிக் கொள்கிறார்.
பாடுகள், விபத்துக்கள், நாசமோசங்கள் ஆகியவற்றிலிருந்து தேவன் நம்மை பாதுகாத்தருள வேண்டும் என்று நாம் கருத்தாய் ஜெபிக்க வேண்டும். எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு தர்ம சகாயம் பண்ணுகிற ஊழியத்தை பவுல் அங்கு செய்யப் போகிறார். இந்த தர்ம சகாயம் அவர்களால் அங்கீகரிக்கப்பட வேண்டும். எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு பவுல் தர்ம சகாயம் செய்ய போனாலும் அங்குள்ள பரிசுத்தவான்கள் அவருடைய தர்ம சகாயத்தை அங்கீகரியாமல் புறக்கணித்து விடுவதற்கும் வாய்ப்புள்ளது. ஏனெனில் பவுல் பிரஜாதியாருக்கு அப்போஸ்தலராய் ஊழியம் செய்கிறார். யூதர்கள் இதன் நிமித்தமாக பவுல் மீது கோபமாய் இருக்கிறார்கள். பவுலின் ஊழியத்தை குறித்து வெட்கப்படுகிறார்கள். தேவனுடைய சித்தம் அவர்களுக்கு தெரியவில்லை. பிரஜாதியாருக்கு ஊழியம் செய்யுமாறு தேவனே பவுலை தேர்ந்தெடுத்து அந்த ஊழியத்திற்கு அவரை பிரதிஷ்டை பண்ணி பிரஜாதியார் மத்தியில் தம்முடைய சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக அவரை அனுப்பியிருக்கிறார். ஆனால் எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்கள் தேவனுடைய சித்தத்தை புரிந்து கொள்ளவில்லை. தங்கள் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கிறார்கள். ஆகையினால் தான் எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு செய்ய போகிற தர்ம சகாயம் அவர்களால் அங்கீகரிக்கப்படும்படி ஜெபித்துக் கொள்ளுமாறு பவுல் ரோமாபுரியில் உள்ள விசுவாசிகளை வேண்டிக் கொள்கிறார். நம்முடைய சத்துருக்களின் தீய யோசனைகளுக்கு தேவன் நம்மை விலக்கி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதே வேளையில் நம்முடைய சிநேகிதர் மத்தியில் பரஸ்பர அன்பும் நல்லெண்ணமும் அங்கீகரிப்பதற்கும் அவை நிலைத்து நிற்பதற்கும் தேவன் கிருபை செய்ய வேண்டும். ரோமாபுரிக்கு வருவதற்கு தேவன் தாமே தனக்கு பிரயாண கிருபைகளை கொடுக்குமாறு ஜெபிக்க பவுல் அவர்களை வேண்டிக் கொள்கிறார். தேவ சித்தத்தினாலே பவுல் சந்தோஷத்துடனே ரோமாபுரியில் உள்ள விசுவாசிகளிடத்தில் வந்து அவர்களோடு இளைப்பாறும்படியாக பவுல் விரும்புகிறார். ரோமாபுரிக்கு போக வேண்டும் என்று ஒரு தரம் முயற்சி செய்து அது வாய்க்காமல் போனாலும் மறுபடியும் எப்படியாவது அங்கு போக வேண்டும் என்று பவுல் விரும்புகிறார். பவுலின் விருப்பம் எப்படி இருந்தாலும் தேவ சித்தமே நிறைவேறும். ஆகையினால் தன்னுடைய பிரயாணத்தை பற்றி சொல்லும்போது தேவ சித்தத்தினாலே நான் சந்தோஷத்துடனே உங்களிடத்தில் வந்து உங்களோடு இளைப்பாறும்படியாக ஜபங்களில் நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும் என்று பவுல் அவர்களை கேட்டுக்கொள்கிறார். நாம் தேவனுடைய சித்தத்தின்படி நடந்து கொண்டால் மாத்திரமே நமக்குள் சந்தோஷம் உண்டாகும். நம்முடைய சந்தோஷம் தேவனுடைய சித்தத்தை சார்ந்திருக்கிறது. தேவ சித்தத்தின்படி நாம் கிரியை நடப்பிக்கவில்லை என்றால் நமக்கு சந்தோஷம் இல்லை. பவுல் விசுவாசத்தில் தேறினவராக இருந்தாலும் தேவனுடைய நிறைவை சம்பூரணமாக பெற்றுக்கொண்டதாக தன்னை பற்றி நினைக்கவில்லை. மற்ற பரிசுத்தவான்களுடைய ஜெபங்கள் தனக்கு தேவையில்லை என்றும் பவுல் ஆவிக்குரிய இருமாப்பில் ஊழியம் செய்யவில்லை. தன்னோடு கூட மற்ற பரிசுத்தவான்களும் தனக்காக ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார். சமாதானத்தின் தேவன், சமாதானத்தின் தேவன் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக. ஆமேன். ரோமாபுரியில் உள்ள விசுவாசிகளுக்காக அப்போஸ்தலர் பவுல் இங்கு மேலும் ஒரு ஜெபத்தை ஏறடிக்கிறார். சமாதானத்தின் தேவன் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக. ஆமென் என்று கூறி அவர்களை ஆசீர்வதிக்கிறார். ரோமாபுரியில் உள்ள விசுவாசிகள் மத்தியில் பிரிவினை இருக்கிறது, குழப்பம் இருக்கிறது. ஆகையினால் இந்த வசனத்தில் பவுல் தேவனை பற்றி சொல்லும்போது சமாதானத்தின் தேவன் என்று சொல்லுகிறார். நம்முடைய தேவன் சமாதானத்தின் தேவனாக இருக்கும்போது நாமும் சமாதானத்தின் மனுஷராக இருக்க வேண்டும். நம்மிடத்தில் சமாதானத்தின் ஊற்று உண்டாயிருக்கும் போது அதன் நீரோடையும் சமாதானத்தின் நீரோடையாகவே இருக்கும். அது செல்லும் இடமெங்கும் சமாதானம் பரவும். பவுல் அவர்களை வாழ்த்தும் போது உங்கள் அனைவரோடும் தேவன் கூட இருப்பாராக என்று சொல்லுகிறார். விசுவாசத்தில் பலமுள்ளவர்களோடும் பலவீனம் உள்ளவர்களோடும் சமாதானத்தின் தேவன் கூட இருப்பாராக என்று வாழ்த்துகிறார். தேவனுடைய ஆசீர்வாதத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறவர்கள் பிறர் மீது அன்பு கூறுவதிலும் ஒருவருக்கொருவர் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். ரோமருக்கு எழுதின நிருபத்தில் தேவனை பற்றி கூறப்பட்டிருக்கிற சத்தியம், சாட்சி, அழிவில்லாதவர், பட்சபாதம் இல்லாதவர், நியாயாதிபதி, எல்லா ஜனங்களுக்கும் தேவன்,
பொறுமையையும் ஆறுதலையையும் அளிக்கும் தேவன், நம்பிக்கையின் தேவன், சமாதானத்தின் தேவன், தாம் ஒருவரே ஞானமுள்ளவர்.